என்ன மாப்ள ஹாஸ்பிடலுக்கு லெஃப்ட்ல தான போறோம் நீங்க ஸ்ட்ரைட்டா போற நாம இப்போ gift வாங்க போறோம் gift-ஆ யாருக்கு வேற யாருக்குடா ரோடி பேபிக்கு தான் மறுபடியும் gift-ஆ இப்போ என்னத்த வாங்க போறோம் தெரியலையே போன தடவை நான் கொடுத்த gift உங்களுக்கு பிடிக்கலல அதான் இந்த தடவை உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் வீல் சேர் வாங்கி தர போறேன் அப்படினா அதான்டா இந்த 24 படத்துல சூர்யா சேர்ல போவார்ல ரிமோட் கண்ட்ரோல் சேர் இந்த பட்டன் அப்படி தானா போமே அந்த மாதிரி ஓ தோளா படத்துல நாகார்ஜுன் உட்கார்ந்திருப்பாரே அதான் ஏன் 24 படம் சொல்லுமோ தெரியலையா தோளா படம் சொன்னாதான் தெரியுதா அது வாங்கி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரோட ஹெல்ப் தேவைப்படாது அவங்களாவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா போயிடலாம் என்னடா சலிச்சுக்கிற மாப்ள இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அமுல் பேபியாவே இருக்க போறேன் அதுவா ரவுடி பேபிக்கு என்ன அமுல் பேபின்னு கூப்பிட்டு தான் பிடிச்சிருக்கேனா லைஃப் ஃபுல்லா நான் அமுல் பேபியாவே இருப்பேன் நான் அவங்க உன்னை கூப்பிடுறத பத்தி கேட்கல இன்னும் எத்தனை நாளைக்கு அமுல் பேபியா டியூப்லைட்டாவே இருக்க போறேன்னு கேக்குறேன் டேய் என்ன ஓரா பேசிட்டு இருக்க அப்புறம் என்னடா சிஸ்டர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது இந்த மாதிரி gift எல்லாம் இல்ல அதனால நீ எவ்வளவு காஸ்ட்லியா இந்த மாதிரி gift வாங்கி கொடுத்தா கூட அது அவங்களை சந்தோஷப்படுத்தாது ஏனா சிஸ்டர் உன்கிட்ட எக்ஸ்டெக்ட் பண்றது உன்னோட அன்ப கேரிங்க டேய் நான் உங்ககிட்ட கேரிங்க தான்டா இருக்கேன் இதை விட வேற எப்படி அன்ப காட்டுறது எனக்கு தெரியல உனக்கு தெரியலங்கிறது தான் நீ இப்படி gift வாங்கி அன்ப காட்டுறன்னு நினைக்கிறப்பவே தெரியுதே வேற என்ன பண்ணனும் அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்க முடியாத அவங்கள தோளோட தோள் சாச்சு நீ நடக்க வைக்கணும் அவங்களால நடக்க முடியாத இடத்துல எல்லாம் நீயே அவங்களை தூக்கிட்டு போகணும்னு நான் சொல்றது உனக்கு புரியுதா என்ன மாப்ள வண்டியை திருப்பிட்ட அத gift வாங்க இது வேஸ்ட்னு சொல்லிட்டியே அப்புறம் எதுக்கு இப்படி போனும் நம்ம ஹாஸ்பிடலுக்கே போலாம் நீ சொன்ன மாதிரி தான் ரவுடி பேபி எதிர்பார்க்கறாங்கனா அப்ப நான் அதானே செய்யணும் பரவாலையே மாப்ள புரிஞ்சிட்டான் சிஸ்டர் இன்னைக்கு செம ஹாப்பியாக போறாங்க என்ன மாப்ள ஹாஸ்பிடல்ல வச்சு எக்சர்சைஸ் பண்ற அது வேற ஒண்ணு இல்லடா ரவுடி பேபி வாக்கிங் குட்டி பண்ணுல அத வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி கொஞ்சம் நில்லுப்பா என்ன பாட்டி நீ ரொம்ப குடுத்து வச்சவம்பா உனக்கு அப்படி ஒரு அம்சமான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா எனக்கு அது தெரியும் பாட்டி ஆனா பரவாயில்ல நீங்க அத ஒரு வாரத்துல தெரிஞ்சிட்டீங்க எனக்கு அது தெரியிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு லேட் ஆனாலும் நீ புரிஞ்சிட்டல்ல அது போதும்பா ரெண்டு பேரோட நல்ல மனசுக்கும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்கப்பா தேங்க்ஸ் பாட்டி தேங்க்ஸ் பாட்டி அப்புறம் உங்களுக்கு எப்படி அவங்களை பிடிச்சது அது நீங்க சொல்லவே இல்ல குடிக்க தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தேனா திடீர்னு கால் தடு மாதிரி கீழே விழ பார்த்தேன் அச்சோ நல்ல வேளைப்பா அந்த நேரம் பார்த்து உன் பொண்டாட்டி மின்னல் வேகத்துல ஓடி வந்து என்ன தாங்கி பிடிச்சிட்டா என்ன பாட்டி சொல்றீங்க ஆமாப்பா ஏன் பொண்டாட்டி மின்னல் வேகத்துல ஓடி வந்து பிடிச்சாங்களா ஆமாப்பா உண்மைதான் ஐயோ பாட்டி போட்டு குடுத்துருச்சே பாட்டி சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க நான் எதுக்குப்பா போய் சொல்ல போறேன் தாங்கி பிடிச்சது மட்டும் இல்ல என்ன கூட்டிட்டு போய் உன் பொண்டாட்டி தான் என்ன பெட்ல படுக்க வச்சா பாட்டி வய முடி என்னடா மாப்ள ரொம்ப அர்ஜென்ட் போயிட்டு வந்துரவா போடா நாச்சே போட்டு குடுத்துருச்சு சிஸ்டர் அந்த பாட்டி உங்களை போட்டு குடுத்துருச்சு உங்களை பெருமையா பேசுறதா நினைச்சு நம்ம பிரபு கிட்ட கீழே விழ போன அந்த பாட்டிய ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ல புடிச்சு கைட்டாங்களா உங்க ரூமுக்குள்ள நீங்க கூடி போய் உட்கார வச்சது எல்லாம் அந்த பாட்டி போட்டு குடுத்துருச்சு ஐயோ எனக்கு ஐயோ சிஸ்டர் கண்ணகின்ன உருட்டி கிரட்டி எப்படியாவது வழக்கம் போல பர
பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காப்பாத்திருங்க. பாட்டி நீங்க நல்லா பாத்தீங்களா? நல்லா பாத்தம்பா. அது வேற யாராவது இருக்க போது. தம்பி ஒல்லியா செவசவன்னு ஆம்பளை பையன் மாதிரி முடி வெட்டியிருக்கும்ல, அதுதானே உன் பொண்டாட்டி? ஆமாமா அவங்கதான். அந்த பொண்ணுதான் என்ன கூட்டிட்டு போய் படுக்க வச்சது. வரப்பா. மின்னல் வயத்துல ஓடி போய் நீங்க தாங்கி புடிச்சு கூட்டி போய் விட்டீங்களே. வயசான காலத்துல அந்த பாட்டி தான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா, இவனும் அதை நம்பி அதே மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா பாருங்க. ஐயோ ஐயோ வேற யாரையாவது ஒரு பொண்ண சொல்லிருக்கு மாப்பிள்ள. அந்த பாட்டி ரொம்ப தெளிவா சொன்னாங்க அது நீங்க தான். நடக்க முடியுமா? என்னமா சொல்லணும்? தெளிவா யோசிக்கிறானே, இதுல 50% இருந்தாலும் நம்ம பொழச்சுக்கலாமே. டாக்டர் நீங்க தானே டாக்டர், நீங்க தானே சொல்லணும். அத்து விட்டு என்ன சொல்லணும்னு நாண்டியா கேட்டு நிறுறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த ரூமுக்குள்ள வந்தாலே யாரு டாக்டர்ன்ற குழப்பம் எனக்கே வருதுமா. அது இல்ல, இப்ப என்ன நடந்ததுன்னு கிளியரா சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நான் சொல்றேன். மறுபடியும் தெளிவா இருக்கானே. அது இல்ல டாக்டர், இந்த பக்கத்து ரூம்ல ஒரு பாட்டி இருக்கிறாங்களா டாக்டர்? அப்படி ஒரு பாட்டி இருக்குதே எனக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆனா அந்த பாட்டி சொல்லிச்சான், அந்த பாட்டி நடந்து வரும்போது
கீழ உள்ள போச்சாம். அது நான் ஓடி போய் புடிச்சனா. நான் ஓடி போய் புடிங்களா? நான் ஓடி போய் புடிச்சனா டாக்டர். அது எப்படி டாக்டர்? எப்படி அது சாத்தியம்? அத நான் இல்லன்னு சொன்னா அவன் பேபி நம்ப மாட்டறான் டாக்டர். நீங்க இப்ப சொல்லுங்க டாக்டர். என்னால நடக்கவே முடியாதுல. எஸ்கியூஸ் மீ. கொஞ்சம் குழப்பமா இருக்கு. வழி விடுங்க. ஏமா நீ தான் அமுல் பேபி கிட்ட நடக்க முடியாதுன்னு டிராமா போட்டுட்டு இருக்கல்ல. அப்புறம் ஏமா நீ இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ற? தெரியாம டாக்டர். அப்ப தெரிஞ்சு இன்னொரு வாட்டி பண்ணுவியா டாக்டர்? என்னங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல உங்களுக்கு ஏதாவது கற்பனையா யோசிச்சு அது அப்படியே நம்பர் வியாதி இருக்கான்னு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் டாக்டர். அப்புறம் நடக்கவே முடியாத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி சொல்லிருக்கீங்களே. இங்க பாருங்க இவங்களால நடக்கவே முடியாது. அப்புறம் எப்படி நடந்திருப்பாங்க இந்த பாருங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது பிரபு. இது நடக்காது சொன்னீங்களே. இப்ப அந்த பாட்டியை கூப்பிட்ட உண்மை தெரிஞ்சிட போகுது. ஏன்னா இவங்க நடந்தாங்க சொன்னது நான் இல்ல அந்த பாட்டி. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த குலபுதம் பக்கத்து வாட்ல பாக்கியம்னு ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்கள போய் குட்டுவா. பாக்கியம் பாட்டியா? என்னடா வாய புழுக்குற? வரும்போது பாத்தியில அதே பாட்டி தான். போய் குட்டுவா. போய் குட்டுவா சொல்றேன். மாதிரி முடிச்சிட்டு இருக்க போறேன் போறேன். இப்பலாம் கண்ணாடிய கட்டிட்டா சுத்தமா கண்ணு தெரியறது இல்ல. அப்ப எடுத்து மாட்டிக்க வேண்டியதானே? காதெல்லாம் அரிக்குது. இப்ப சும்மா தானே பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு கூடதான் கண்ணாடிய கழட்டிட்டா மங்களா தெரியுது. என்னப்பா? உங்களை பெரிய டாக்டர் கூப்பிட்டு சொன்னாரு. என்னால தனியா நடந்து வர முடியாதுப்பா. என்ன மெதுவா கை தாங்களா கூட்டிட்டு போப்பா. கை தாங்களா தானே? நான் கூப்பிட்டு போறேன். வாங்க பொறுமையா பொறுமையா வாங்க வாங்க போலாம்ப்பா. நான் போலாம் வாங்க. மெல்லமா வாங்க. பாட்டிய குழப்பி விடுறதுக்கு என்ன பண்ணலாம்? தம்பி கண்ணாடி எடுக்க மறந்துட்டையா? கண்ணாடி தானே? இருங்க நான் போய் எடுத்து வந்துடுறேன். உட்காருங்க வாங்க. பார்த்து உட்காருங்க. இங்கே இருங்க நான் போய் எடுத்து வந்துடுறேன். சரி தம்பி. தம்பி அவ கண்ணாடிய பார்த்து எடுத்துக்கிட்டு போப்பா. என் கண்ணாடி எடுத்துக்கிட்டு போயிடாதப்பா. எல்லாம் பெருசு பெருசா தெரியும். என்னது பெருசு பெருசா தெரியுமா? அப்ப அததான் எடுத்துட்டு போகணும். பாட்டி இப்ப எதுக்கு? நான் தான் கூட இருக்கேன். மெல்ல மெல்ல பொறுமையா வாங்க. இருங்க டோரை திறந்துக்கிறேன். பாத்து வாங்க பாட்டி. எங்கப்பா? இங்கதான்.
பொறுமையா வாங்க. ஆ வாங்க பாட்டி. டாக்டர் என்னங்க டாக்டர்? சிஸ்டர் கண்ணாடியே மாத்திட்டேனே. பாட்டி இவங்க தான் நீங்க விளம்பரம் பிடிச்சி உங்களை கூட்டி போய் பெட்ல உட்கார வச்சது. தம்பி கண்ணாடிய குடுப்பா. கண்ணாடி போடாம எனக்கு மங்களா தெரியுது. கண்ணாடி தரேன் இருங்க, வாட்சா ஸ்டைல போட்டு விடுறேன். நல்லா பார்த்து சொல்லுங்க பாட்டி. ஐயையே இந்த பொண்ணு இல்ல. அந்த பொண்ண பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல தோணுச்சு. தெய்வீக கடாட்சமா இருந்துச்சு. ஐயையே இது உப்பி போன மூஞ்சி மாதிரி அசிங்கமா இருக்கு. உப்பி போன மூஞ்சா? என்ன இது, நல்லா தானே இருக்காங்க இவங்களுக்கு உப்பி போன மூஞ்சி அசிங்கமா இருக்குன்னு சொல்றாங்க. இது இல்லப்பா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் பாட்டி. வாங்க நான் உங்களை ரூம்ல டிராப் பண்ணிடுறேன் வாங்க. உப்பி போன மூஞ்சின்றாங்க, அசிங்கமா இருக்காங்கன்னு வேற சொல்லிட்டு போறாங்க. என்னாச்சு இந்த பாட்டிக்கு இப்படி குழப்புறாங்க? நல்லா தானே இருக்காங்க இவங்களையும் உப்பி போன மூஞ்சி அசிங்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன மிஸ்டர் பிரபு, இன்னும் உங்களுக்கு சந்தேகம் போகலையா? இப்படி தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல டாக்டர், ஏதோ தப்பா இருக்கே. என்ன தப்பா இருக்கு? வயசான காலத்துல பாட்டி ஏதோ மாத்தி சொல்லிடுச்சு, அதையே பேசி நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, தேவையில்லாம ஏன் டைத்தை வேற வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாருங்க மிஸ்டர் பிரபு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க ரவுடி பேபியால இப்ப தனியா எழுந்து நடக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் இன்னும் நாள் ஆகும். ஓகே ஓகேவாம்மா? ஓகே டாக்டர். அப்போ நான் கிளம்பலாமா? நீங்க போலாம். தெரியும், மறுபடியும் அமுல் பேபி ஏதாவது பிரச்சனை பண்ணா நான் வரணும் கரெக்டா? அமுல் பேபி ரவுடி பேபின்னு இத மூச்சுக்கு முன்னொரு தடவை இவனுங்களே சொல்லி வெறுப்பேத்துறானுங்க. இவங்களுக்கு அது பரவாயில்ல, இவனுக்கு குள்ள போதனும் பேர் வச்சிருக்காங்க. கூப்பிட்டீங்களா? என்ன இது, பாட்டி கரெக்டா தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. முடியாது பேபி, என்னால் நட முடியாது.